ஏடிஎம் ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் நம்ம என்டர் பண்ண அளவு காசு எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம கைக்கு தருது, லட்சக்கணக்கில் எப்படி அதை சேஃபாக வச்சுக்குது, அவ்வளோ கரெக்டாக காசு எப்படி ஒரு ஏடிஎம்னால எண்ண முடியுது, ஒரு ஏடிஎம்ல சுமாராக எவ்வளோ காசு ஸ்டோர் பண்ணலாம், எப்படி ஏடிஎம் வேலை செய்யுதுன்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனி டைம் மணி அனிட்டு நம்ம சும்மா சொல்கிற ஏடிஎம் உடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். இது 400 பார்ட்ஸுடைய உருவகம், சுமாராக 200 கிலோ எடை இருக்கும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ண கார்டு உங்களுதா இல்லையா அனிட்டு வெரிஃபை பண்ணுறதுல ஸ்டார்ட் ஆகும். நம்ம கிட்ட இருக்கிற கார்டு மேலே இந்த மாதிரி 2 பிளாக் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும், இதனால தான் அந்த ப்ராசஸிங் நடக்குது. கார்டு மேலே இருக்கிற கருப்பு பகுதியில் பாசிட்டிவ் அப்புறமா நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கிற சில மில்லியன் கணக்கில் சின்ன சின்ன மேக்னெட்ஸ் இருக்கும். இதை ஸ்கேன் பண்ணுறதுனால தான் அந்த இன்ஃபர்மேஷன் ஏடிஎம்க்கு தெரிய வரும். ஏடிஎம்ல இதை ஸ்கேன் பண்ணுறதுக்காக 2 ரேடார் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேடார் நீங்க கார்டு இன்சர்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் அது ஒரிஜினல் கார்டா இல்லாட்டி ஃபேக் கார்டா அன்னிட்டு செக் பண்ணும். இன்னொரு ரேடார் நம்ம என்டர் பண்ண பாஸ்வேர்ட் அதாவது 4 டிஜிட் பின் கார்டோட மேட்ச் ஆகுதா இல்லையா அன்னிட்டு செக் பண்ணும். ஒரு வாட்டி உங்க பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா பேங்க் நெட்வொர்க்ஸோட ஏடிஎம் கனெக்ட் ஆயிடும். இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து அந்த பிளாக் ஸ்ட்ரிப்ஸ்னால நடந்தது. ஆனா இப்போ நீங்க என்டர் பண்ண பாஸ்வேர்ட் கரெக்ட் ஆனதுக்கு அப்புறமா ஏடிஎம் கார்டு மேல இருக்கிற இந்த சிப் மூலமா இனிமே ப்ராசஸிங் எல்லாம் நடக்கும். ஏடிஎம் பேங்க் நெட்வொர்க்கோட கனெக்ட் அதிகமாக ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற இடத்துல பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட பர்மிஷன் வாங்கி 24 லட்சம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் என்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான நோட்ஸை உள்ளே இருக்கிற ரப்பர் ரோலர் ஒன்றொன்னா வெளியில் எடுத்து கன்வேயர் பெல்ட்டுக்கு தரும். இப்போ ஒரு சென்சார் நோட்டுடைய லென்த்தையும் திக்னஸையும் ஸ்கேன் பண்ணும். ஒருவேளை திக்னஸ் அதிகமாக இருந்தால் ஏதாவது 2 நோட் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிருக்கும் வந்துட்டு மிஷின் கண்டுபிடிக்கும். ஒருவேளை திக்னஸ் இருக்க வேண்டிய அளவுடைய கம்மியாக இருந்தால் ஃபேக் நோட் அன்னிட்டு கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி ஃபேக் நோட்ஸ்னு கண்டுபிடிச்சதை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பின்னுக்குள்ள புஷ் பண்ணிடும். இந்த ஸ்கேனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா கன்வேயர் பெல்ட் மூலமாக நோட் பயணம் பண்ணி நம்ம கைக்கு வந்து சேரும். இப்படி ஏடிஎம்ல 1 செகண்டுக்கு 5 நோட் கவுண்ட் பண்ண முடியும். அப்படியே பேங்க்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கணக்கு போட்டு பேலன்ஸை திரும்பி ஏடிஎம்க்கு சென்ட் பண்ணும். அப்படி சென்ட் பண்றதுனால தான் அது ரிசிப்ட்ல பிரிண்ட் பண்ணி நம்ம கைக்கு கிடைக்குது. இது எல்லாமே சில செகண்ட்ஸ்ல நடந்துரும். ஆனா அந்த சில செகண்ட்ஸ்க்கு பின்னாடி எவ்வளவு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குன்றது பாருங்க. சரி, இப்போ பேங்க்ஸ் ஒரு சின்ன மிஷினை நம்பி இவ்வளோ லட்சக்கணக்கான காசு அதில் எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்கன்றது ஏடிஎம் உடைய செக்யூரிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கே புரிஞ்சிடும். ஏடிஎம்ல 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் திக்னஸ் இருக்கிற 100 கிலோ இடம் இருக்கிற இரும்பால உருவாக்கப்பட்ட வால்ட் ஒன்று இருக்கும். இது 22 டன் பலமான அடியை கூட தாங்கும். ஒருவேளை திருடர்கள் ஏடிஎம்ல ராடை வச்சு உடைக்கிறதுக்கு இல்லாட்டி ப்ளோ டார்ச்சஸ் யூஸ் பண்ணி அதை உருக வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா உடனே போலீஸ்க்கு சிக்னல் போயிடும். போலீஸ் அங்கே வந்து சேர்ற வரைக்கும் அந்த வால்ட் எல்லா அடியும் வாங்கி திருட்டை நிறுத்த முடியும். ஒருவேளை திருடர்கள் ஏடிஎம் ஏதோ ஒரு ட்ரக்கில் கட்டி இழுத்துட்டு போனாலோ இல்லாட்டி கண்டெய்னருக்குள்ளே கடத்திட்டு போனாலோ ஏடிஎம்ல இருக்கிற ஜிபிஎஸ் சிஸ்டம் மூலமாக திருடர்கள் எந்த வழியில் போகிறாங்கன்றது கிளியராக தெரிஞ்சிடும். ஒருவேளை அவங்க வால்ட்டை உடைக்க முடிஞ்சாலும் அதில் இருக்கிற பணம் அவங்களுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா திருடர்கள் வால்ட்டை உடைக்கிறதுக்கோ இல்லை நான் பலமாக தர கொடுத்துக்கோ முயற்சி செஞ்சால் உள்ள இங்கு மாதிரி கலரில் நிரப்பப்பட்ட கேனிஸ்டர் பிளாஸ்ட் ஆகிடும். அது பிளாஸ்ட் ஆகுறதுனால உள்ளே இருக்கிற இங்க் எல்லாம் நோட்டு மேலே தெரிச்சிடும். நோட்டு மேலே தெரிச்ச உடனே அந்த நோட் எல்லாம் திருடர்களுக்கு கிடைச்சா கூட அது யூஸ் ஆகாத மாதிரி ஆகிடும். இந்த வால்ட்டை ஓபன் பண்ணனும்னா உள்ள இருக்கிற கீபேட்ல கரெக்ட்டான பாஸ்வேர்ட் தந்தா மட்டும்தான் இந்த வால்ட்டை ஓபன் பண்ண முடியும். இப்படி ஒரு டைட் செக்யூரிட்டியோட ரொம்ப புத்திசாலி திருடர்கள் கிட்ட இருந்து தன்னைத்தானே காத்துக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் காசு தரத்துக்காக தனியா தைரியமா 24 மணி நேரமும் நின்னுருக்கும் இந்த ஏடிஎம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஏடிஎம் எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும். இந்த வாட்டி ஏடிஎம்ல போயிட்டு இங்கே காசு எடுக்கும்போது இந்த ப்ராசஸை ஃபுல்லாக நினச்சி பாருங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இது உங்கள் கல்வி சாலை. நன்றி, வணக்கம்.